हेलो फ्रेंड्स इन द वीडियो नाम वर्कशीट 8 स्टैंडर्ड यूनिट 4 प्रोस माय रेमिनिसेंस वर्कशीट पाकल अंड यूनिट वर्कशीट 9 रेंडुमे पाकल ओकेवा वीडियो ओके सो फर्स्ट वन रीड द फॉलोइंग पैसेज एंड आंसर द क्वेश्चंस द विला वी वर लिविंग इन वाज नोन एज Morin's garden, a flight of stone flag steps led by from the water to a long broad veranda which formed a part of the house. The rooms were not regularly arranged, nor had all on the same level, and some to be reached by short flights of stairs. The big sitting room overlooking the landing steps had stained glass windows with colored pictures. இதான் அந்த பேசேஜ் இது பொறுத்து க்வெஸ்சன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நேம் த ஹவுஸ் தே வேர் லிவிங் ஸோ இதில் கொடுத்துருக்கது தான் மோரன்ஸ் கார்டன் இதுதான் அந்த நேம் ஆஃப் த ஹவுஸ் ஸோ இதை தான் எழுதணும் மோரன்ஸ் கார்டன் ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் த வேர்ட் ஸ்டெயின்டு கிளாஸ் இந்த பேசேஜ் மீன்ஸ் ஓ ஸ்டெயின்டு கிளாஸ் அப்படின்னா இங்கே இந்த பேசேஜில் என்ன சொல்கிறாங்க த பிக் சிட்டிங் ரூம் லுக்கிங் ஓவர் லுக்கிங் த லேண்டிங் ஸ்டெப்ஸ் ஹேட் ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸ் வித் கலர்டு பிக்சர்ஸ் ஸோ ஸ்டெயின்டு அப்படின்னா பெயிண்டட் அந்த மாதிரி வரும் ஸோ மார்க் ஆன் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ரிமூவ் ஸோ அந்த மாதிரி மார்க் இருக்கனால அதில் வந்து ஃபுல்லாக பிக்சர்ஸாக இருக்குது நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் லுக் அட் த இமேஜ் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் கிவன் பிலோ வாட் இஸ் த ஃப்ளேவர் ஆஃப் த டூத் பேஸ்ட் இதில் வந்து இந்த டூத் பேஸ்ட் ஃப்ளேவர் ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது இந்த டூத் பேஸ்ட் ஃப்ளேவர் வந்து நீம் ஸோ த இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன் வேர்டில் எழுதக்கூடாது சயின்ஸ் அப்படின்னா ஒன் வேர்டில் எழுதலாம் பட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்டில் எழுதக்கூடாது ஸோ த ஃப்ளேவர் of the toothpaste is neem okay it's neem flavored next assume that you are the marketing manager for the above product prepare a catchy phrase to sell the product so in the idukku namba edachum or phrase eludalam enna eludalam clean with the power of neem okay indha mari or phrase eludina rhyming avum irukku clean with the power of neem okay next fifth one read the following sentences and insert the correct punctuation marks in the blanks given below okay wow so wow appadina or exclamatory mark oda varum unarchi so exclamatory marking varum next it is a beautiful bird full stop next have you seen such a beautiful bird earlier question mark okay next one sixth one punctuate the following lines from the poem I have not seen his face nor have I listened to his voice only I had heard his gentle footsteps from the road before my house okay so idhila namba eppadi eludhanum appadina na fulla ve eludhiren I capital have not seen his face nor have I capital nor have I listened to his voice full stop only I have heard his gentle footsteps
ஃப்ரம் த ரோட் பிஃபோர் மை ஹவுஸ். ஃபுல் ஸ்டாப். ஓகே, ஸோ இதுதான் இது. நெக்ஸ்ட்டு ஒன் நம்ம சிக்ஸ்த்து ஒன் முடித்தாச்சு. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், யூஸிங் த ஃபாலோயிங் மைண்ட் மேப் ப்ரிப்பேர் அ பேராகிராஃப் வித் ப்ராப்பர் பிகினிங், மிடில் அண்ட் எண்ட் அண்ட் யூஸ் அப்ரோப்ரியேட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். ஓகே, இதில் வந்து அவங்க ரவீந்திரநாத் தாகூர் பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் லைக் அ மைண்ட் மேப், பர்த் பிளேஸ் கொல்கட்டா, அண்ட் அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு நாம் ஒரு ப்ராப்பர் பேராகிராஃப் எழுதணும், அண்ட் வித் அ அப்ரோப்ரியேட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் அதெல்லாம் கரெக்டாக போடணும். அவ்வளோதான், இதுதான் நம்ம பண்ணணும். ஸோ இதில் வந்து பாருங்கள், செவன்த் ஒன், ரவீந்திரநாத் தாகூர் பாப்புலர்லி நோன் அஸ் குருதேவ் வாஸ் பார்ன் இன் 1861 அட் கொல்கட்டா. ஹீ வாஸ் அ போயட், ஃபிலோசபர் அண்ட் ஆர்டிஸ்ட். ஹிஸ் ஃபேமஸ் புக் இன் இஸ் கீதாஞ்சலி. He also received the Nobel Prize for Literature in 1913 for his book கீதாஞ்சலி. ஓகே, இவ்வளோ தான், இது மட்டும் எழுதுனா போதும். அவ்வளோதான், இதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். இதிலையே பங்க்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த 5 to 6 லைன்ஸ் தான் வரும், இதை மட்டும் நீங்கள் எழுதி அதில் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 8th ஒன், லுக் அட் த பிக்சர்ஸ் கிவன் பிலோ, ரைட் அ பேராகிராஃப் அண்ட் கிவ் சூட்டபிள் டைட்டில். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, சில ஹட் மாதிரி ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது, அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு நான் ஒன்று எழுதியிருக்கேன், ஒரு பேராகிராஃப், இதை வச்சு நான் ஒரு பேரா எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா அதை எழுதிக்கோங்க. ஸோ 8th ஒன், அ பீஸ்ஃபுல் ஹெவன், அதுதான் ஹெட்டிங். ஹெட்டிங்க்கு வந்து மேலே இந்த லைனில் இதை கொடுத்துக்கோங்க, பீஸ்ஃபுல் ஹெவன் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட், லைஃப் இன் த வில்லேஜ் ஏரியா இஸ் என்ஜாயபிள் அண்ட் பீஸ்ஃபுல். வில்லேஜஸ் ஹாவ் அ நேச்சுரல் பியூட்டி டு தெம் அண்ட் தே ஆர் சிம்பிள் யட் பியூட்டிஃபுல். த வில்லேஜஸ் மோஸ்ட்லி கோ டு த ஃபீல்ட்ஸ் டு ஏர்ன் அ லிவிங். த வில்லேஜ் லைஃப் இஸ் ஆல் அபவுட் லிவிங் அ சிம்பிள் லைஃப் வைல் க்ரோயிங் த நேஷன்ஸ் க்ராப்ஸ். வில்லேஜ் ஹட்ஸ் ஆர் மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் மட். த என்விரான்மெண்ட் இஸ் ஸோ க்ளீன் அண்ட் நேச்சுரல். இது வரைக்கும் எழுதுனா போதும், ஜஸ்ட் அ ஸ்மால் பேரா இஸ் எனஃப். இதை மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 9th, ப்ரிப்பேர் அ டூர் பிளான் யூஸிங் த ஃபாலோயிங் க்ளூஸ். ஸோ முன்னாடி ரவீந்திரநாத் தாகூர் பற்றி கொடுத்துருந்தாங்களா, அது மாதிரி தான் நம்ம ஒரு பிளான் மாதிரி ஜஸ்ட் டூருக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து தாய்லாந்து பிளான் மாதிரி எழுதலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் ட்ராவல் 17/5/2021. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் டேஸ் 10 டேஸ். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 15 பீப்புள். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வரும், 80,000 பர் பர்சன். ஓகே, நெக்ஸ்ட், பிளேசஸ் ஆஃப் விசிட். Places of visit, அதில் வந்து சாரி பிளேஸ் ஆஃப் விசிட் வந்து தாய்லாந்து, சிங்கப்பூர். நெக்ஸ்ட், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஏரோப்ளேன். ஸோ ஏரோப்ளேன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், ஆக்டிவிட்டீஸ். ஆக்டிவிட்டீஸில் விசிட்டிங் ஆல் டூரிஸ்ட் பிளேசஸ் தென் வைல்ட் லைஃப் சஃபாரிஸ். நெக்ஸ்ட், திங்ஸ் டு பி பேக்ட். திங்ஸ் டு பி பேக்ட் ஆர் ஸ்விம் சூட்ஸ்,
மெடிசன்ஸ், இன்டர்வேர், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வேர் டு ஸ்டே, வேர் டு ஸ்டே, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், இல்லைனா நம்ம வந்து ஒரு பேர் கொடுத்துக்கலாம். கோல்டன் பாயிண்ட், தாய்லாந்து. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் ரிட்டர்ன், டேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ், ஸோ நம்ம 10 days, 15 days பிளான் அப்படின்னு போட்டோம்ல, ஸோ டேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 28/5/2021 போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன், ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன் கிவன் பிலோ. வைல் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் ஒர்க்கிங் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வித் டிஆர்டிஓ, ஹீ ஆஸ்ட் த டீம் வாட் தே வுட் டூ டு என்ஷியர் செக்யூரிட்டி அரவுண்ட் அ சர்டைன் பில்டிங். த டீம் லீட்ஸ் சஜெஸ்டட் ப்ரோக்கன் கிளாஸ் ஆன் த வால்ஸ். த ஃபார்மர் பிரசிடென்ட் வாஸ் குவிக் டு டர்ன் டவுன் த சஜஷன். ஹி செட் the birds cannot perch on the wall. Think of something else. So idha base panni write your experience in helping creatures around you. So namba experience about helping other creatures nammala sutti irukradhila namba or experience pathi eludhanum. So adukku na eludhirken, venumna eludhikonga. Idhu small da, small e podu nammalku. During summer season, I made a small shelter using cardboard so that birds can escape from the scorching heat. I kept grains, fruits and water for the birds. Every summer, birds come and feed upon the grains and drink water. இது வரைக்கும் எழுதணும். ஓகே, டென்த் ஒன்க்கான ஆன்சர் அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 9, grammar. First one, pick out the conjunctions from the box and fill in the blanks appropriately. He is lazy but he won the match. Okay, next, we can go for walking or we can stay here. Okay, next one, use the conjunctions below given and join the sentences below. So A, Vinod is tall, Vinod is thin. So idha namba eppadi ezhudalam, Vinod is tall and thin. Okay, next one, enna kuduthirukanga, do you like apples, do you like bananas? So namba enna irukna, do you like apples or bananas? Okay, avladam. Ipo namba vandu idellame இது என்ன பேஸ் பண்ணி கிராமர் அப்படின்னா, சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அந்த இதெல்லாம் தான். ஸோ அட்ஜாயிண்ட் அந்த மாதிரி. ஸோ இதை நம்ம பண்ணிக்கலாம், மேட்ச் த சென்டென்சஸ் வித் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். ஓகே, இந்த சென்டென்ஸ் வச்சு இது என்ன சென்டென்ஸ் பேட்டர்னில் வருது அப்படின்ட்டு நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் டார்க் எவ்ரிவேர். ஸோ இட் இஸ் டார்க் எவ்ரிவேர் அப்படின்னா அது சப்ஜெக்ட், வேர்ப், அர்ஜென்ட். ஸோ ஏ வந்து 4. நெக்ஸ்ட், மை மதர் கேவ் மீ அ கிஃப்ட். மை மதர் கேவ் மீ அ கிஃப்ட் இஸ் சப்ஜெக்ட், வேர்ப், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ பி, ஷீ பிகேம் அ டீச்சர், ஷீ பிகேம் அ டீச்சர். இது வந்து காம்ப்ளிமெண்ட், ஸோ அதனால் சப்ஜெக்ட், வேர்ப், காம்ப்ளிமெண்ட். சி ஃபார் ஒன். ஓகே, நெக்ஸ்ட், ராஜு ஈட்ஸ் அன் ஆப்பிள். இது சிம்பிள் தான், சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். டி சிடி பி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் இன் த
following sentences. My grandfather gave me a doll. So, idu vandu subject, verb, indirect object, direct object. Okay. The sky, next one, the sky grew dark. Idu subject, verb, adjunct. Next, pick out the appropriate conjunctions and fill in the blanks. So, idu illa seriya therla, na innolandu padikiren. Dash by the fruits, dash leave the stop. So, idu answer enna varum appadina, either by the fruits or leave the shop. Next one, dash, the shopkeeper is angry with you. So, adukku vandu namba because the shopkeeper is angry with you, the shopkeeper asked you not to touch any fruits dash you are until you are allowed to do so. Since you do not care about anything. Okay, avladam. Next, frame a sentence using the correlative conjunction neither nor. Neither nor use panni or a sentence frame pannu. So, adu vandhu or simple sentence frame pannla. I like neither tea nor coffee. Okay, avladam. Next, use an appropriate subordinating conjunction and combine the sentences. I have been living in the house since I was 2 years old. Okay, next, write one sentence for each pattern. ASV ka or in the pattern ko or sentence eludano. So adu vandu usually she gets angry. Okay, next, SVOA, subject, verb, object, adjunct. Idukku vandu example, Ram met Kyle in the market. Okay, avladam. Next, pick out the conjunction from the sentence and frame a suitable sentence using it. Since she was ill, she did not come to attend the class. So, idukku nama enna ezhudalam appadina, since she was ill, so inga vandu conjunction vandu since ena inda edathila. So, in the since use panni namba or sentence frame pannu. Idukku namba enna ezhudalam appadina, it rained heavily it is raining heavily since morning. Okay, it is raining heavily since morning. Okay, next, 10th one, spot the conjunction errors in the following passage and rewrite it in the space provided. So, na inga vara in errors mattum mark panni kaamikiren. It was the birthday of Sudarshan when he invited all his friends. Inga when ku badhila even though podunga. Even though he invited all his friends in his class, only some of them attended the function. In the function, Aravind wanted to have Sachila some
chocolates and ask badila and ice creams. But Sudarshan's mom said to Aravind Varadu, said to him, you can have rather Varadu, rather ku badila either. So inga rather ku badila either pottu ezhudhikonga. Neither. You can have neither, neither, neither chocolates andukku badhila nor ice creams, full stop. Next, instead of that you can have peanut candy. So instead of that appdinte varathukku badhila either potukonga. Either you can have peanut candy, so eduthittu, or other eatables made of cereals. Because they are good for health. While having many fun activities, inga while ku badhila during, while having eduthittu during many fun activities, games, etc., they tasted the recipe but left for their home. Buttukku badhila and left for their home. Okay, idella na changes inga, so idu eludhikonga. Avla da inda worksheet. Next worksheet 10, adha da thaniya potrren. Okay friends, hope this video was useful. Thank you. Edhaachi doubt irundha keela vandu comment pannunga.